தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னையிலே தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிகமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது பார்க்கக்கூடிய உத்தமர் காந்தி சாலை, அதாவது ஜெமினி பிரிட்ஜ் கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இங்கே வாகனங்கள் எதுவும் மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடியவை கூட அதிகம் நீரிலே மூழ்கி அவை பழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சியிலே மாநகராட்சி ஊழியர்கள் ஒருபுறம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து நிற்காமல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மழைநீரை வெளியேற்றுவதிலே சிரமம் இருப்பதாக மாநகராட்சி ஊழியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆங்காங்கே மரங்கள் முறிந்து கீழே விழுந்திருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், அலுவலகங்கள், வீடுகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து நிற்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. ஆங்காங்கே மரங்களும் சாய்ந்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.